بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. الله சொல்றான், ரப்பே துஆ மூமிங்கள் கேட்பாங்களாம், இன்னக ரஊஃபுர் ரஹீம், யா அல்லாஹ் நீ இரக்கமுள்ளவர். ரஊஃபண்டா என்ன? ரஊஃபண்டா அன்புள்ளவர், ரஹீமண்டா இரக்கமுள்ளவர். இந்த ரஊஃபும் ரஹீமும் சேர்ந்தா, ரஊஃபும் ரஹீமும் சேர்ந்தா அன்புக்கு மேல் அன்புள்ளவர் யா அல்லாஹ். சகோதரர்களே, இந்த ரஊஃபுர் ரஹீம் என்ற அஸ்மாவுல் ஹுஸ்னா குர்ஆன்ல 8 இடத்துல வருது. எத்தனை இடத்துல வருது? ரெண்டு அஸ்மாவுல் ஹுஸ்னாவா இல்லையா? ரஊஃப் வேற, ரஹீம் வேற. எங்கட துஆக்கல்ல கட்டாயம் இதை சேர்க்கணும். என்ன சேர்க்கணும்? ரப்பனா சொல்லுங்க, ரப்பனா சொல்லுங்க, இன்னக ரஊஃபுர் ரஹீம். ஏனென்ற அல்லாஹ் குர்ஆன்ல 8 இடங்கள்ல மீட்டி மீட்டி இதை கொண்டு வார. அல்லாஹ் நீ இரக்கமுள்ளவன் யா அல்லாஹ், நீ அன்புள்ளவன் யா அல்லாஹ். அல்லாஹ்ட அன்பையும் இரக்கத்தையும் எடுப்பதற்கு சூரா தௌபா 117 ஆயத், சூரா ஹஷர் 10 ஆயத், இந்த ஆயத் சூரத்து நஹல் 7 ஆயத், சூரத்துல் ஹஜ் 65 ஆயத், திரும்ப சூரத்து நஹல் 47 ஆயத், சூரத்துல் ஹதீத் 9 ஆயத், சூரத்து நூர் 20 ஆயத், சூரத்துல் பக்ரா 143 ஆயத். இந்த 8 இடங்கள்லையும் அல்லாஹ் ரஊஃபுர் ரஹீம், ரஊஃபுர் ரஹீம், நான் இரக்கமுடையவன், நான் அன்புடையவன் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த முஹாஜிர், இந்த அன்சாரிகள், அதற்கு பிறகு வாழ்ந்த வரக்கூடிய எங்களை பற்றி அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார். அதனால தான் உலமாக்கள் சொல்லுவார்கள், இந்த உம்மத்தில் 3 சமூகம் தான் இருக்க வேண்டும். ஒன்று முஹாஜிர், அடுத்தது அன்சார், அடுத்தது அதற்கு பிறகு முஹாஜிரிங்களையும் அன்சாரிகளுக்கும் துவா கேட்கக்கூடிய நல்ல மனிதர்கள். சகோதரர்களே, இவர்கள் இருந்தால்தான் இந்த பூமி செழிப்பாகும், அல்லாஹுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் இறங்கும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹாஜிராக அன்சாரிகளுடைய அந்த 12 தன்மைகளையும் உள்ளடக்கி இந்த உலகத்தில் அவர்களை போன்று சாதனையாளர்களாக வாழ்ந்து மரணிக்க நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக. ஓதி பாருங்கள்.